தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் திருப்பூர் அருகே கழிப்பறை கட்டுவதில் முறைகேடு செய்தவர்களிடமிருந்து மக்கள் அளித்த லஞ்சப்பணம் வீடு வீடாக திரும்ப அளிக்கப்பட்ட விசித்திர சம்பவம் அரங்கேறியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இச்சிப்பட்டி, தேவராயம்பாளையம், சிங்கப்பூர் நகர் ஆகிய பகுதிகள் உள்ளன. இங்கு தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் கழிப்பறை கட்டுவது தொடர்பாக ஆலோசகராக சத்யா என்பவர் பணியாற்றி வந்தார். இந்த திட்டத்தில் கழிப்பறை கட்டினால் மானியத்தொகை 12,000 ரூபாயை அரசு அளிக்கிறது. மானியத்தொகையை பெற்றுத்தருவதாக கூறி சத்யா 92 பேரிடம் பணம் வசூலித்ததாக கூறப்படுகிறது. சத்யாவுக்கு சம்பளம் எதுவும் வழங்கப்படாமல் கமிஷன் மட்டுமே வழங்கப்படுகிறது. 2016 மற்றும் 2017 ஆண்டிற்கான திட்டத்தில் 385 பயனாளிகளுக்கு மானியம் வழங்கப்பட்ட நிலையில் 92 பேரிடம் தலா 2,000 ரூபாய் வரை சத்யா லஞ்சமாக பெற்றதாக கூறப்படுகிறது. பணத்தை பெற்றுக்கொண்ட சத்யா பணியில் இருந்து திடீரென நின்றதாக தெரிகிறது. இந்த நிலையில் 2 ஆண்டுகளாக கழிப்பறை கட்டப்பட்டும் மானிய பணம் கிடைக்கவில்லை என்று கூறி பாதிக்கப்பட்ட தேவராயம்பாளையத்தை சேர்ந்த முத்து, குமாரசாமி மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்திருந்தனர். இதையடுத்து சத்யாவிடம் இருந்து பிடித்தம் செய்யப்பட்ட கமிஷன் தொகையை கிராம மக்களிடம் திருப்பித் தருவதாக ஒன்றிய வட்டார அலுவலர் மகேஸ்வரி உறுதியளித்தார். சொன்னபடியே 122,000 ரூபாயை மகேஸ்வரி வீடு வீடாக சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளித்தார். கிராம மக்களின் தொடர் முயற்சியால் இந்த பணம் கிடைத்துள்ளதாகவும் குறிப்பிடத்தக்கது.